நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று தொழிற்சாலை நல்லுறவுகள் குறித்த மசோதா உள்ளிட்ட தொழிலாளர் சட்டங்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எதிர்ப்புக்களுக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது தொழிலாளர்களின் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பணிநிலை நெறிமுறை குறித்த மசோதா தொழிற்சாலை நல்லுறவுகள் விதிமுறை மசோதா சமூக பாதுகாப்பு விதிமுறை மசோதா ஆகியவற்றை மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சந்தோஷ்குமார் கங்குவார் தாக்கல் செய்து பேசினார் கடந்த ஆண்டு இதேபோன்று தாக்கல் செய்த மூன்று தொழிலாளர் சட்ட மசோதாக்களை திரும்பப் பெறுவதாகவும் அவற்றுக்கு மாற்றாக இந்த மசோதாக்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அப்போது பேசிய அவர் ஏற்கனவே இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்கள் நான்கு சட்ட மசோதாக்களாக மாற்றப்பட்டு அவற்றில் ஒரு மசோதா ஏற்கனவே மக்களவையில் நிறைவேறியிருப்பதாக கூறினார் இந்த மசோதாக்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினருடனும் அரசு விரிவான ஆலோசனை நடத்தி இதனை கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் பின்னர் இந்த மசோதாக்கள் நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு அதன் பரிந்துரைகள் ஏற்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இந்த மசோதாக்களுக்கு காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன கேரள தங்க கடத்தல் வழக்கில் வெளிப்படையான விசாரணை தேவை என காங்கிரஸ் உறுப்பினர் ஹிபியிடம் வலியுறுத்தினார் இதற்கிடையே பிரதமரின் நிவாரண நிதி தொடர்பான எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து பேசிய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வெளிப்படையான முறையில் இந்த நிதி திரட்டப்பட்டதாக கூறினார் தற்போதைய கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அவசர தேவைக்கு நிதி திரட்டுவதற்காகவே பிரதமரின் நிதி திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார் பின்னர் நரேந்திர மோடி தமது சொந்த பணத்திலிருந்து இரண்டு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் அளித்து இந்த நிவாரண நிதி திட்டத்தை தொடங்கி வைத்ததாகவும் அவர் அப்போது குறிப்பிட்டார் முன்னதாக மாநிலங்களவையில் கொரோனா போன்ற பெருந்தொற்று காலகட்டத்தில் மருத்துவ பணியாளர்களை பாதுகாக்க வகை செய்யும் பெருந்தொற்று சட்ட திருத்த மசோதா நிறைவேறியது மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இந்த ஆண்டு அசாதாரண சூழ்நிலையை நாடு எதிர்கொண்டதாகவும் தங்களது உயிரை பணையம் வைத்து பணியாற்றிய மருத்துவ மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு எதிராக சில இடங்களில் வன்முறை உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் தெரிவித்தார் இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான தண்டனை விதிக்கும் வகையில் அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்